இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று நிலைகளிலான போட்டிகளில் விளையாடி வருகிறது இதில் ஒருநாள் போட்டி தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து நடந்த இருபது ஓவர் போட்டியில் இடது கை பந்து வீச்சாளர் நட்ராஜன் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டார் இந்திய அணியில் முகமது சமி மற்றும் பூம்ரா விளையாடாத நிலையில் நட்ராஜன் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தினார் தனது அறிமுகப் போட்டியிலேயே அவரது அற்புதமான ஆட்டம் வெளிப்பட்டது டி டுவெண்டி தொடரில் சிறப்பாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றி அசுத்தினார் இந்த நிலையில் டி உலக கோப்பைக்கு எங்களுக்கு கிடைத்த சொத்து நடராஜன் என இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி புகழ்ந்துள்ளார் இது தொடர்பாக கேப்டன் விராட் கோலி கூறுகையில் பூம்ரா மற்றும் சமி இல்லாத சூழலில் சிறந்த முறையில் நட்ராஜன் விளையாடினார் நெருக்கடியான நிலையில் உண்மையில் நின்று விளையாடினார் சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டியில் சிறந்த ஆட்டத்தினை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அவர் மிகத் தேர்ந்தவராக கடின உழைப்பு மற்றும் பணிவு கொண்டவராகவும் இருக்கிறார் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இடது கை பந்து வீச்சாளர் என்பவர் எப்பொழுதும் அணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து இதே போன்று களத்தில் அவரது ஆட்டம் தொடர்ந்து வெளிப்பட்டால் அடுத்த ஆண்டு நடைபெறும் சர்வதேச டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணிக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க